புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. சங்கடஹர சதுர்த்தி தினமான இன்று நம் வாழ்வின் அனைத்து சங்கடங்களையும் விலக்க வேண்டும் என்று முழுமுதற் கடவுளாம் அந்த விநாயக பெருமானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-45-96-95. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் புதுயுகம் அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் வணக்கங்கள் வாழ்த்துக்கள். நம்முடைய நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கை தொடர்பான எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் கேள்விகள் எழுப்பலாம். ஜாதக ரீதியாக அதற்கு பரிகாரம் சொல்வதற்கும் விடைகள் தருவதற்கும் நாங்கள் காத்திருக்கிறோம். சொல்லுங்கம்மா. சார், எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பகுதி ஒரு கட்டம் எது அப்படின்னாக்க எல்லாரும் சொல்றது திருமணம் அப்படிங்கிற ஒரு கட்டம் தான் சார். இரு மனங்கள் இணைகின்ற திருமணமாக இருந்தாலும் சரி, இல்லை இரண்டு குடும்பங்கள் இணைக்கின்ற திருமணமாக இருந்தாலும் சரி, திருமணம் வந்து நறுமணமாக இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்ச நாள்லேயே வந்து கசந்து போகுதே சார். இதன் காரணம் என்ன, தீர்வும் என்ன? அதாவது இன்னைக்கு ஒரு அருமையான நாள் சங்கடகர சதுர்த்தி. மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் நிலவணும் அப்படின்னா சங்கடங்கள் இருக்கக்கூடாது. அதற்கு கணபதி என்றிட கலங்கிடும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் அஞ்சுவான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த விநாயக பெருமானை வழிபட்டு வாழ்க்கையில் தொடங்கக்கூடிய எந்த ஒரு செயலும் தடையில்லாமல் இருக்கும். ஒரு திருமணம் கேட்டிங்கன்னா கூட விக்னேஸ்வர பூஜையோடு தான் எல்லாமே தொடங்குகிறது. ஆகவே முழுமுதற் கடவுளை முழுமையாக மனிதர்கள் நம்பணும். எதனால் திருமண பிரச்சனைகள் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் இரண்டு ஜாதகங்களை சேர்க்கிற போது நம்ம அதில் என்ன பண்ணுறோம், பொருத்தங்கள் என்று சொல்லி மேலோட்டமான ஒரு 10 விஷயங்களை பார்க்கிறோம். ஆனால் உள்ளீடாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள், அவருடைய தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கும், இவருடைய வசியம் எப்படி இருக்க போகிறது, அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா, குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்குமா, பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்குமானு உள்ளே வந்து ஒவ்வொரு கட்டமாக பார்க்கணும். அதை நம்ம சரியாக பார்க்காமல் விட்டால் அது வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை திருமண வாழ்க்கையில் கொடுக்குது. நல்ல திருமண வாழ்க்கை அமையணும், அமையலை என்ன பண்ணலங்க பண்ணலாங்க அப்படின்னா, வீட்டில் வந்து கிருஷ்ணர் விக்கிரகம் வச்சுக்கணும். அந்த கிருஷ்ணருக்கு நீங்கள் வந்து பாரிஜாத பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா, பவள மல்லிகைன்னு சொல்கிறோம். பாரிஜாத பூக்கள்னால வெள்ளிக்கிழமைகளில் கிருஷ்ணருடைய அந்த சிலைக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரணும். சிறிதளவு வெண்ணெய் பால் இதை நைவேத்தியம் பண்ணிக்கிட்டு வரலாம். எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் இந்த வெண்ணெய் உருகுவது போல் நம்முடைய வாழ்க்கையுடைய துன்பங்கள் உருகிவிடும். இந்த பாரிஜாத பூங்கிறது அவருக்கு ரொம்ப இஷ்டமான பூ. அதனால் அவருக்கு அர்ச்சனை செய்கிற போது மனம் கனிந்து ஒரு கணவன் மனைவி கடையில் ஒரு அந்யோன்யம், ஒரு வசியம், ஒரு எதை சொன்னாலும் உத்தரக்கு உத்தர அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், எனக்கு நீ தேவை உனக்கு நான் தேவை என்ற எண்ணங்களை இருவர் மனதிலும் ஏற்படுத்தி விடக்கூடிய ஒரு அற்புதமான இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறாங்க பாருங்க. அப்படி ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை திருமண வாழ்க்கையில் உண்டாக்கி கொடுக்கும். ஆகவே கிருஷ்ணருக்கு பாரிஜாத பூக்களால் வெள்ளிக்கிழமை அர்ச்சனை செய்து வந்தால் நல்ல திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அமையும். பலருக்கும் வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? தேனியில இருந்து மாரீஸ்வரி பேசுறேன். மாரீஸ்வரி அம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மகளுக்காக கேட்க. ஓகேம்மா, அவங்க பெயர்? அருணாராயன். டேட் ஆஃப் பர்த்? 20/11/1980. 20/11/1980. ஓகேம்மா, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து கார்த்திகை 5ஆம் தேதி சாயங்காலம் 4 மணிக்குள்ளே போட்டிருக்கு. சரிங்கம்மா, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? அசுபதி நட்சத்திரம், மேச ராசி, மேச லக்னம். ஓகே, என்னமா கேட்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகளுக்காக? நம்மளுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் சரியில்லாம தீர்வுகள் சரிப்ப கொடுப்பாரம்மா, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். இந்த உங்ககிட்ட எப்படியாவது மகளுக்கு ஜாதகத்தை கணிக்கணும்னு ஒரு ஆசை, அவளுக்குள்ள வாழ்க்கையை கொஞ்சம் சரி பண்ணி சொல்லுங்க. நிச்சயமா நிச்சயமா, தெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைச்சா உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குமா. அதாவது வியாழக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க. அஸ்வினிங்கிறது இந்த கேதுவுடைய நட்சத்திரம்மா. நீங்களும் நானும் பேசி கொண்டிருப்பது அதே மாதிரி வியாழக்கிழமை
கேதுவுடைய நேரமான அந்த ஒரு யமகண்ட நேரத்தில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய மகள் பிறந்தது கூட அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் அவங்க பிறந்திருக்கிறாங்க. காலையில் ஆமாம். இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, இவங்க ஜாதகத்தில் இரண்டு திருமணம் ஜாதகத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்குமா, ஒரு திருமணம் இல்லைம்மா, இரண்டு திருமணம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுதான் ஒரு விஷயத்திற்கு காரணம். இரண்டாவது, இவங்க ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு நான்காம் இடத்திலே கேதுவும் குழிகனும் இணைந்திருக்கிறார்கள். இது வந்து அந்த திருமண வாழ்க்கையில் டைவர்ஸை ஏற்படுத்தி விட்டுடுது. அதுதான் ஒரு காரணம், பிரிவை கொண்டு வந்து விடுகிறது. இது நீங்கள் விளக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுத்து தொழும்பர் உழற்கோயிற்கு ஏற்றும் விளக்கே அப்படின்னு மீனாட்சி அம்மையே குமரகுருபரர் பாடுகிறார். நீங்கள் என்ன பண்ணணும்னா, தேனியில் இருக்கீங்க, மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபடுங்கள். வெள்ளிக்கிழமையில் 6 வெள்ளிக்கிழமை மீனாட்சி அம்மனுக்கு நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்யுங்கள். மீனாட்சியம்மன் கோயிலில் பள்ளியறை பூஜை என்று நடக்கும். அது 8:30 சொக்கநாதரை அழைத்து கொண்டு வருவார்கள். மீனாட்சி அந்த சன்னதியில் நீங்கள் பார்க்கலாம். அந்த பள்ளியறை பூஜையிலே உங்கள் குடும்பத்தார் கலந்து கொள்ளுங்கள். நல்ல பூக்கள், மல்லிகை பூக்களை வாங்கி கொடுங்கள். மீனாட்சியும் சொக்கநாதரையும் தரிசனம் செய்யுங்கள். 6 வெள்ளிக்கிழமை மீனாட்சிக்கு அர்ச்சனை செய்யுங்கள். உங்களுடைய குங்கும அர்ச்சனை செய்யணும். உங்களுடைய அன்பு மகளுக்கு நல்லதொரு வாழ்க்கை 2022 அமையும். பெருமாளுடைய பெயருடையவர் வாழ்க்கை துணைவராக வருவார். இதுவரை வாழ்க்கையில் இருந்த வாட்டங்கள் மறைந்து ஒரு நிம்மதி பிறக்குமா. என்னுடைய வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம். யார் பேசுறீங்க? தேனியிலிருந்து பேசுறேன் மேடம். மனுக்காவ கேட்கணும் மேடம். ஓகேமா. அவங்க பெயர்? அவர் பேர் வந்து கோபிநாத். எஸ் கோபிநாத். ஓகே. டேட் ஆஃப் பர்த்? 31/1998 ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை பிறந்தாரு மேடம். ஓகே. 31/1998. ஓகேமா. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5:30 மேடம். ஓகேமா. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி வந்து சதய நட்சத்திரம். ஓகே. ராசி லக்னம் கடக லக்னம் 3 பாகம். ஓகேமா. என்ன கேக்குறோம் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? அவனோட லைஃப் எப்படி இருக்கு? மேரேஜ் ஆயிடுச்சு, பெரிய பொண்ணு இருக்காரு. அம்மா, சிறப்பான எதிர்காலம் அவருக்காகவே காத்துட்டு இருக்கு. கவலையே படாதீங்க, அதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரம்மா. கேக்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். அம்மா, இந்த கடக லக்னத்துல பிறந்திருக்கிறாங்கம்மா. இந்த கடக லக்னத்துல பிறந்தவங்க, கடக ராசியில பிறந்தவங்க எல்லாருக்குமேம்மா என்னுடைய பதிவுகள் எல்லாம் போய் பாருங்கம்மா. யூடியூப் பதிவுகள், மற்றபடி நான் வந்து தொலைக்காட்சிகளில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் பதிவுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா, கடந்த சில காலமாகவே இந்த கடகராசிக்காரர்கள் கடக லக்னத்துக்காரர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதை சுட்டி காட்டிக்கிட்டே வந்திருக்கம்மா. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, கடக லக்னத்துக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி, அந்த வாக்கியப்படி டிசம்பர் 26 ஏற்பட போகிற சனி பயிற்சி பல சோதனைகளை உருவாக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு திருமண வாழ்க்கையில். அதனால இந்த கடகராசிக்காரர்களுக்கு நான் பொதுவாக ஒரு அட்வைஸ் சொல்லிட்டு வரேன், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னு. பல பேர் கேட்கறாங்க, என்ன சார் திருமண வாழ்க்கையில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்றீங்களே, அவங்களா என்னுடைய வாழ்க்கை துணை இறங்கி வரணுமே அப்படிலாம் கேட்கறாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம், கிரக சூழ்நிலைகள் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து சென்றால்தான் கடகராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். ஏதோ மந்திரமாயம் செய்து சேர்த்து வைக்கிற விஷயம் இல்லை. கடக லக்னத்துக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் அனைவருமே தெரிஞ்சுக்கணும், திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து தான் போகணும் வாழ்க்கை துணைட்ட, அப்போதான் சேர முடியும். இந்த அன்பு நண்பருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வக்கரமாக இருப்பதனால் பிரச்சனைகள் இருக்கிறது. வாராகி அம்மனை வெள்ளிக்கிழமைகளிலே வழிபட்டு வரணும். திருமண வாழ்க்கையிலே இந்த குரு பயிற்சியின் காரணமாக சின்ன சின்ன வாய்ப்புகள் இணைவதற்கு வாய்ப்புகள் வரும். அதை பயன்படுத்தி கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி கணவன் மனைவி இரண்டு பேரும் பெரியோர்கள் முன்னிலையிலே பெரியோர்களுடைய பேச்சுவார்த்தையின் மூலமாக இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கிடுங்க, அதுதான் மிக நல்லது. அதனால இந்த அன்பு நண்பர் பொறுத்துதான் குடும்ப வாழ்க்கையில் செல்ல வேண்டியிருக்கும். மிஞ்சி வாழ முடியாது, கெஞ்சி வாழ வேண்டிய சூழல் தான் இவர் ஜாதகத்திலே தென்படுகிறது. இவர் வழியிலே அதை சொல்கிறம்மா. வாழ்த்துக்கள்மா. சார், இப்போ குரு பெயர்ச்சி நடந்திருக்கு இல்லைங்களா, சில பேருடைய வாழ்க்கையை மலர்ச்சியாக்கியிருக்கு சார், ஆனால் பல பேருடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி தான் இருக்கு. இங்கே எங்கள் வாழ்க்கை வந்து எப்போவுமே சந்தோஷமாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக இருக்கணும் சார், அதற்கு ஒரு வழி கொடுக்க முடியுமா? அதாவது இந்த குரு பகவான் நல்ல கிரகம், அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்போ நல்லதை மட்டுமே செய்யுமா அப்படின்னா, இந்த கிரகங்களில் நல்ல கிரகம் அசுப கிரகங்கள் என்று நாம் சொல்வது நாம் புரிந்து கொள்வதற்காக சொல்லக்கூடியது. கிரகங்கள் நல்லது கெட்டது இல்லை, அந்த கிரகங்களை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது மட்டும்தான். குரு பகவான் நன்மையை செய்வார் அப்படின்னு சொன்னாலும், இந்த குரு பகவானுடைய திசைகளிலே கஷ்டப்படுறவங்க பல பேர் இருக்கிறாங்க. கடுமையான வியாதிகள் பிரச்சனை, உதாரணமாக அந்த குரு திசை புதன் புத்தி, புதன் திசை குரு புத்தி வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பலருக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஆட்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். குரு பகவான் அஷ்டமாதிபதியாக இருந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வருகிறது, அப்படி உள்ளவங்கள்லாம் இருக்காங்க. சரி, இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ யாருக்கு 8 குரு பகவான் இருக்காருன்னா, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ 8 குரு பகவான் வராரு.
இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான். இப்படி நீங்க எடுத்துக்கிட்டே போகலாம். இப்ப இவங்களுக்கு எல்லாம் ஒரு பயம் வருகிறது, இது வந்த உடனே என்ன வரும், எப்படி எட்டாம் இடத்துல குரு பகவான் வந்தோடனே பொருளாதார தடை வரப்போகிறதுன்னு ஒரு பயம் வரும். நம்ம பார்த்துட்டு இருக்கிற வேலையில திடீர்னு ஒரு சிக்கலை கொடுக்கும், இல்ல குடும்ப வாழ்க்கையில ஒரு சிக்கலை கொடுக்கும், இப்படி எல்லாம் இருக்கு நம்ம என்ன செய்யலாம், இல்ல குரு பகவான் பாதகஸ்தானத்துல இருக்கிறாரு எனக்கு சிக்கல் இருக்கு அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் பொதுவா ஜாதக அமைப்புல இந்த குரு பகவானை எப்படி திருப்திப்படுத்தலாம்னா, பொதுவாகவே மகான்கள் வழிபாடு செய்யறோம். ஒரு தெய்வத்திற்கு நீங்கள் பரிகாரம் செய்வதை விட மகான்களுக்கு செய்தால் உடனடியாக பலன் கொடுக்குதுமா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஷீரடி பாபா, ஷீரடி பாபாவுக்கு வியாழக்கிழமைகளிலே எலுமிச்சை எலுமிச்சை இருக்கு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை சாறு புழிந்த எலுமிச்சம் சாதம், அந்த லெமன் ரைஸை ஷீரடி பாபாவுக்கு படைக்கணும். வியாழக்கிழமைகளில் படைத்து விட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடக்கூடாது, ஏழைகளுக்கு விநியோகம் செய்யணும். அதுதான் இதில் முக்கியம். பசித்த வயிறுக்கு உணவு கொடுக்கணும். தானத்தில் சிறந்தது அன்னதானம் சொல்றோம் பார்த்தீங்களா, அது எலுமிச்சை சாதத்தை அவருக்கு படைத்து அந்த சாதத்தை நிறைய பேருக்கு நீங்கள் வழங்கினால், விநியோகம் செய்தால், அப்போ மெல்ல மெல்ல குரு திசையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குரு பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விலகும். ஒரு சுபிக்ஷமான காலம் உருவாகுமா. பாபா மாதிரி மகான்களை வழிபடணும். அதற்கு நிச்சயமா சார், அதே மாதிரி பக்கத்திலேயே சனி பெயர்ச்சியும் வருதே சார், அந்த சனி பகவான் எங்களை படுத்தாம இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி ஒரு விஷயம் சொல்லுங்க. நிச்சயமா, இந்த சனி பகவானால பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் வரவிடாமல் தடுப்பதற்கு முதல்ல நல்ல காலை கழுவிக்கிட்டு வீட்டுக்குள்ள வரணும். அது மிக சுத்தமா இருக்கணும். எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். நல்லெண்ணெயில அவர் திருப்தி அடைகிறாரு, எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். மிக முக்கியமா பாத்தீங்கன்னா, அந்த தேனிக்கு பக்கத்தில் குச்சநூறுனு ஒரு ஊர் இருக்குமா, சுயம்புவாக இருக்கிறார் சனீஸ்வர பகவான். அங்கு சென்று அவரை வழிபடணும். காகத்தை வாங்கி அந்த கோயிலில் வச்சு அவரை வழிபடணும். காக உருவ பொம்மைகள் விற்கிறாங்க, அதை வாங்கி வைத்து அங்க வழிபாடு செய்யணும். அப்படி சனீஸ்வர பகவானை சென்று அங்கு வழிபட்டு வந்தால் பல நிம்மதி உண்டாகுமா. ஏன்னா சுயம்புவா இருக்கக்கூடிய இடங்கும் போது அந்த குச்சனூர் சென்று வழிபடுகிற போது ஒரு நல்ல மாற்றம் வாழ்க்கையில் ஏற்படுமா. அதாவது சனீஸ்வர பகவானுடைய பயிற்சியை பற்றி பெரிய அளவிற்கு கவலைப்பட வேண்டாம். நம்முடைய புதுயுகம் தொலைக்காட்சி அதில் பல அற்புதமான செய்திகளை தரப்போகிறது. அதனால சனீஸ்வர பகவானுடைய பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் நீங்க என்ன செய்யல, காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ள வரணும். ஏழரை சனி நடக்குது, அஷ்டபதி சனி நடக்குது, அர்த்தாஷ்டம சனி நடக்குதுன்னா கால்களை கழுவிட்டு வீட்டுக்குள்ள வந்து தெய்வ வழிபாடு செய்துவிட்டு பெரியோர்களை மதித்து நடப்பது சனீஸ்வர பகவான் எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு தருவார். நிச்சயமா சார், ஏழரை சனியோட சேர்ந்து இந்த கொரோனாவும் நடக்குது, அதனால கால கழுவிட்டு வீட்டுக்குள்ள வருது, சுத்தமாகவும் இருக்கும், வாழ்க்கையையும் வந்து அற்புதமாக மாற்றும் இல்லைங்களா. ஏமாற்றத்தை நல்ல மாற்றமாக மாற்றக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து சரவணன். சரவணன் சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் சார மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். இல்லைங்க மேடம், இந்த நாங்க சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க சார், வந்து ஆயுத பூஜ டைம்ல அந்த கடையில வந்து ஏழு மஞ்சள் ஏழு காயின் செவப்பு துணியில கட்ட சொன்னாங்க. சரிங்க, தொழில் சிறப்பா இருக்கு, இது வந்து நாங்க மாத்தணுமா, இது எவ்வளவு நாளைக்கு ஒருக்க மாத்தணும், என்ன பண்ணணும்னு கேட்கணுமே. ஓகே சரவணன் சார், சார் இப்ப உங்களுக்கான விடைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே வணக்கம். வணக்கம் சார். நீங்க வந்து நம்முடைய நிகழ்ச்சியில சொல்லப்பட்ட ஒரு பொதுவான பரிகாரத்தை சொல்றீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை போல பல நண்பர்களும் சொல்றாங்க, நம்ம நிகழ்ச்சியில் சொல்லப்படக்கூடிய பரிகாரங்களை பின்பற்றுகிறோம், அதை யூடியூப்லையும் போய் பார்க்கிறோம், அந்த பரிகாரங்களை பின்பற்றி செய்கிறோம், வெற்றிகரமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல சரவணன் கோவையிலிருந்து இப்படி சொல்றீங்க, இந்த பரிகாரம் வெற்றி பெற்றதா சொல்றீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் அப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை, இந்த பரிகாரத்தை 3 மாதத்திற்கு ஒரு முறை மாற்றுங்கள். 3 மாதத்திற்கு ஒரு முறை நீங்க கட்டி தொகை விடுங்க. புதிய மஞ்சள் கட்டுவது இது எல்லாமே 3 மாதத்துக்கு ஒரு தடவை செய்து பாருங்க, உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் சார், யாரு பேசுறீங்க? ஹரிகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணன் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க சொல்லுங்க சார். இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 7/11/1982. ஓகே, பிறந்த நேரம்? மாலை 5:40. ஓகே சார், ராசி மற்றும் நட்சத்திரம்? காலை 5:40. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் சார்? கடகராசி புனர்பூசம். ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? ஜென்ரலா என்ன தெரிஞ்சுக்கணும் சாருக்கு? சரி, ஏன் இவ்வளவு சோர்வு? சிறப்பான எதிர்காலம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு, கவலையப்படாதீங்க, அதற்கான வழிமுறைகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பருக்கு வணக்கம். உங்களுடைய ஜாதகம் வந்து ஞாயிற்றுக்கிழமை பூசம் நட்சத்திரம் ஆரம்பிக்கிற நேரம், புனர்பூசமும் பூசமும் ஆரம்பிக்கக்கூடிய அந்த கஸ்பில சந்தியில நீங்க பிறந்திருக்கிறீங்க.
புனர்பூசத்துடைய பலன்கள் உங்களுக்கு நிறையவே நடைபெறும். உங்களுடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னம் வந்து துலா லக்னம், உங்களுடைய ராசி கடகராசியாக இருக்கிறது, குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க. இந்த ஜாதகத்தில் என்ன விஷயம்னா உங்களுக்கு கேது உடைய திசை நடந்து கொண்டிருக்கிறது, மனம் பலகீனமாக இருக்கிறீர்கள், வேற ஒன்றுமே இல்லை, மனசு பலகீனமாக இருக்கிறது. மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல பயிற்சிகள் எடுத்துக்கணும். பௌர்ணமி தினங்களில் விநாயகரை வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் பௌர்ணமி தினங்களில் வன்னி மர இலைகளால் விநாயகருக்கு அர்ச்சனை செய்து பாருங்கள். இந்த விநாயகர் வழிபாடு என்பது ஒரு அற்புதமான வழிபாடு. இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி, ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு இலைகளும் இந்த விநாயகருக்கு அர்ச்சனை செய்கிற போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தாத்பரியம் உண்டு. அத்திமரத்து இலைகளினாலே அர்ச்சனை செய்வது, அதை போல அவருக்கு வன்னிமர இலைகளினாலே அர்ச்சனை செய்வது, அருகம்புல்லினாலே அர்ச்சனை செய்வது என்று ஒவ்வொன்றுக்கும் மிகச்சிறப்பான பலன்கள் உண்டு. அதை போல நீங்கள் வன்னிமர இலைகளால் விநாயகர் பெருமானுக்கு பௌர்ணமிகளில் அர்ச்சனை செய்து வாருங்கள். அப்படி செய்து வருகிற போது மனம் தெளிவுபடும், அப்படி மனசுல ஒரு நிம்மதி பிறக்கும். மனம் நிம்மதிப்பட்டால் உலகம் வசப்படும். இந்த கேது திசை உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றிகளை தரும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? சென்னையில இருந்து ராதிகா பேசுறாங்க மேடம். ராதிகாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட மகளுக்காக. ஓகே, அவங்க பெயர்? அவங்க பெயர் கல்யாணி. டேட் ஆஃப் பர்த்? 7/2/1998. 7/2/1998. ஓகேமா. பிறந்த நேரம்? இரவு 9:50. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? திருவாதிர நட்சத்திரம், புதன ராசி. ஓகே, என்னமா கேக்கணும் இன்னைக்கு அவருக்காக? ஆதிக்கத்துல பிறந்தவங்க சரிங்களா? அப்போ இவங்க எல்லாம் என்ன செய்யணும்னா, இந்த புதனுடைய ஆதிக்கத்திலே பிறந்தவர்கள் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம்மா, ஒரு கண்கண்ட மருந்து அது. வந்து என்னைக்குமே விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லிக்கிட்டே வரணும். இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய யோகம்னா, குரு பகவானுடைய அனுக்கிரகம் இவங்க லக்னத்தின் மேலே இப்போ விழுந்திருக்கு. நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். 2021 அவங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல் வரப்போகிறது, வேலைவாய்ப்பு அமைய போகிறது, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான சூழல் அமைகிறதுமா. வாழ்த்துக்கள்மா. சார், பரம்பரையா எங்களுக்கு வர சொத்து காசு எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும் சார். ஆனா சில பேர் குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா பரம்பரையா வறுமை, பரம்பரை நோய் கூட அவங்களை ஆட்கொள்ளும் சார். இதற்கு தீர்வு என்ன? காசு பணம் துட்டுன்னா சந்தோஷம், நோய் பரம்பரையாக வருகிறதுனா அது பெரிய கஷ்டந்தாம்மா. பலர் சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளங்க, எங்கள் தாத்தாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 47 வயசு 48 வயசு இப்படிலாம் இறந்து போகிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஒரே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வருது. வறுமை ஏங்க எங்கள் குடும்பத்துக்கு பரம்பரையாக இருக்குது, இப்படிலாம் கேட்குறவங்க இருக்காங்க. நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அந்த மாதிரி பரம்பரையாக இப்படி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும்னா, சிறந்த பரிகாரம் என்பது திருக்கோயில் ஒன்றில் மரம் நடுவது. இப்போ இவங்க செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க வச்சுக்கோங்களேன், ஒரு மாமரம் வைக்கலாம். மாமரம் வைத்து மரத்தை வச்சதோடு விட்டுறக்கூடாது, அந்த மாமரத்திற்கு தண்ணீர் ஊற்றி அதை பராமரித்து வர வேண்டும். இப்படி மரம் நட்டு கொண்டு மரம் நட்டு மரத்தை பராமரித்து வந்தால் அதுக்கு விருட்ச சாஸ்திரம்னு பேர். அந்த மரம் நட்டு வந்தாலே பரம்பரையாக வரக்கூடிய பல வியாதிகள் விலகும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்கள் சுய ஜாதகத்தை ஜோதிடத்தை காட்டும் போது என்ன நட்சத்திரம் என்ன ராசின்னு பார்த்து அதற்குரிய விருட்சம் சொல்லுவார். அதை செய்து கொள்கிற போது, அந்த விருட்சத்தை நட்டு பராமரிக்கிற போது பரம்பரை வியாதிகள் பிரச்சனைகள் வறுமைகள் விலகி சுபிட்சமான சூழ்நிலை ஏற்படும். வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பிள்ளை இளம்பெண்ணுக்கு. ஓகேமா. அவருடைய டேட் ஆஃப் பர்த்? 2:30 ஓகேமா. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? என்ன கேக்குறோம் இளங்கோவன் சார்க்காக? கல்யாணம் எப்படி திருமணம் அமையவில்லை. கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரம்மா, கேக்கலாம். வணக்கம்மா. இவருடைய ஜாதகத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த சுக்கிரன் கேதுவுடைய இணைவு வந்து இவங்களுக்கு 8 இருக்கு. அதுதான் இவங்களுக்கு திருமண தடைகளை உண்டு செய்கிறது. அதனால இவங்க என்ன பண்ணா, விநாயகர் பூஜையை செய்து வர சொல்லுங்க,
அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமைகளிலே விநாயகர் பூஜை செய்து வரணும். ஒரு 7 வெள்ளிக்கிழமை செய்ய சொல்லுங்க, செய்த பிறகு என்ன மாற்றம் ஏற்படுகிறது என்று பாருங்கள். தொடர்ச்சியாக மாற்றம் தென்படாவிட்டால் ஒரு ஜோதிடரை நேரடியாக அணுகி இதற்குரிய பரிகாரங்கள் செய்து கொள்ளுங்கள். நல்ல முறையில் திருமணம் கூடி வரும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான ஆனந்தமான வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் சொன்னீங்க சார், மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியில் எங்களை தொடர்பு கொள்ள முடியாதவர்கள், நேரடியான ஜோதிட ஆலோசனை பெற விரும்பக்கூடியவர்கள், முறையான கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னணி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.